ஐசிஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தப்படக்கூடிய சிஏ தேர்வுகள் இந்த ஆண்டு மே மாதம் நடக்கிற தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காரணமாக ஒத்தி வச்சுருந்தாங்க. இந்த தேர்வை வரும் ஜூலை 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடத்த ஐசிஏஏ முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிலபஸில் சிஏ எழுதுகிறவங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, அதுக்கப்புறம் அவங்க புதிய பாடத்திட்டத்தின்படி தான் தேர்வு எழுதணும் அப்படின்னு ஐசிஏஏ சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பழைய சிலபஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் மனு போட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, கொரோனா பரவல் இன்னும் குறையில, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களால் எக்ஸாம் எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு பழைய பாடத்திட்டத்தின்படி தான் தேர்வு எழுத மீண்டும் வாய்ப்பளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மனு கோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது ஐசிஏஏ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத உள்ளவர்கள் தொற்று பாதிப்பால் தேர்வு எழுத முடியாமல் போனால் அவர்களுக்கு பழைய முறையில் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க தேர்வுக்கு முன்னால் நான் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா பரிசோதனையில் நெகட்டிவ்னு வந்தாலும் சிலருக்கு தொற்று பாதிப்பு இருக்குது, இதனால் தொற்று பாதிப்பை உறுதிப்படுத்த தகுதியான சிறப்பு அமைப்பு ஒன்றை ஐசிஏஏ நியமிக்க வேண்டும், தொற்று பாதிப்பை அந்த அமைப்பு உறுதி செய்தால் அவர்களுக்கு பழைய முறையில் தேர்வு எழுத மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பழைய சிலபஸில் எக்ஸாம் எழுதக்கூடிய சிஏ ஸ்டூடெண்ட்ஸு மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிகிறது. நன்றி, வணக்கம்.